எவ்ரிவன் சோ இந்த வீடியோல நாம பார்க்க போறது ப்ராஜெக்ட் டைகர் பத்தி சோ ப்ராஜெக்ட் டைகர்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1973ல எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க 1973ல வந்து என்ன பண்ணிருக்காங்க இத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எதுக்காக இத ஸ்டார்ட் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா தேசிய விலங்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா புலிதான் ஆனா இந்த புலி மட்டும் என்ன ஆயிட்டு இருந்ததுனா அழிஞ்சிட்டே இருந்தது எப்படி அழியுது அப்படின்னு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது கடத்துறாங்க கடத்தி விக்கிறாங்க வேட்டையாடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு சரி இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் புலியை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்க ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க இந்த திட்டம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிகளை பாதுகாக்கிறது புலிகளை மட்டும் கிடையாது அதை அழிக்கக்கூடிய ஓகேவா அது என்ன விஷயம் மூலயமாலாம் அழிக்கிறாங்க வேட்டையாடுறாங்க கடத்துறாங்க வாழ்றதுக்கு இடம் இல்லாம அழிஞ்சு போகுது சாப்பாடு இல்லாம அழிஞ்சு போகுது இந்த மாதிரி இருக்க விஷயங்களை எல்லாத்தையும் நோட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு புலிகளை பாதுகாக்கிறது இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் அண்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க 1973ல எதுக்காக ஆரம்பிச்சாங்க புலிகளை காப்பாத்துறதுக்காக ஆரம்பிச்சாங்க சோ இதுதான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்றது சரி ஓகே இதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க நிதி திரட்டி பார்த்தாங்க நிதி கொடுத்து பார்த்தாங்க பாத்துக்கோங்கன்னு ஆள் வச்சாங்க சான்ச்சுவரி கட்டினாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சரணாலயம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு சரி இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போதும் இல்லையா நம்ம நிஜமாவே வந்து டெவலப் தான் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல புலிகள்லாம் பாதுகாப்பா தான் இருக்கா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க சோ அப்படி யோசிக்கும் போது 2006 என்ன நடக்குது ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க சென்சஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல மக்கள் தொகை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி புலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க எப்போ 2006 எடுக்கிறாங்க 2006 எடுக்கும்போது எவ்வளவு புலி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1411 புலிகள் இருக்கு சரி இந்த சென்சஸ் பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்களாம் அடுத்து 4 வருஷத்துல எடுக்கிறாங்க 1706 புலிகளா மாறுது அடுத்து 2014 எடுக்கிறாங்க 2226 புலிகள் இருக்கு அடுத்து 2018 எடுக்கிறாங்க 2500 மேல புலிகள் இருக்கு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2022 எடுத்திருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது ரைட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்ப நம்ம வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க சோ இந்த விஷயத்த என்ன பண்ணுவாங்க 4 வருஷத்துக்கு ஒரு தடவைக்கு சென்சஸா எடுத்து பார்ப்பாங்க சரி இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 2000ல இருந்து ஒரு 3000 வரைக்கும் புலிகள் இருக்கலாம் அதுக்கு மட்டும்தான் இங்க இடம் இருக்கும் அதை தாண்டி இடம் இல்லை அதாவது மக்கள் டெக்னாலஜி அண்ட் காடெல்லாம் அழிச்சு வாழ்றதுக்கு அப்படி மாத்திட்டோம் இல்லையா சோ அதனால புலி வாழ்றதுக்கு இடமே இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை புதுசா கிரியேட் ஆயிருக்கு இது எப்போ கிரியேட் ஆச்சுன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிரியேட் ஆச்சு சோ 2000ல இருந்து 3000 வரைக்கும் தான் புலிகள் இருக்க முடியும் அதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2.21% ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு அதாவது புலிகள் வாழக்கூடிய ஒரு இடம் 2.21% மட்டும்தான் இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா 50 சாங்சுவரி இருக்கு ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்தும் 3000க்கு மேல என்ன பண்ண முடியாது புலிகளால இருக்க முடியாது சோ அதுக்கான திட்டம் ஏதாவது கொண்டு வரணும் கண்டிப்பா அதுக்கான நிதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஒரு 11 மாசத்துக்கு முன்னாடி இந்த நிதிகளையும் கொடுத்துருக்காங்க அதுல இருக்க டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றது இனிமேலதான் தெரியும் சோ இந்த பிரச்சனை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ ஒரு லைக் ஒரு 12 மந்த்ஸ் முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க 11-12 மந்த்ஸ் முன்னாடி அதுக்கான நிதி சில சாங்சுவரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க சோ அதுல இருந்து டெவலப்மெண்ட் என்ன ஆக போகுது அப்படின்றதையும் பாத்திருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ரீசெண்டா இந்த சென்ஸ் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தெலுங்கானா மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு புலி பாதுகாப்பு சரணாலயம் இருக்குல்ல அந்த இடத்தையும் என்ன பண்ணிருக்காங்க யுரேனியம் டெஸ்ட் பண்றதுக்கு தெலுங்கானால யுரேனியம் ரிசர்ச் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் ஜார்க்கண்ட்லயும் மத்திய பிரதேஷ்லயும் அணிக்காக அணி நிதினு சொல்றோம்ல நதிக்காக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்போ நம்ம அரசாங்கம் அப்படின்றது என்னதான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒண்ணு எடுத்தாலுமே அதுக்கான ஸ்டெப்ஸ் ஒழுங்கா எடுக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டெப்ஸுக்கு மேல எடுத்திருக்காங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து சரணாலயம் கட்டணும் அவ்வளவுதான் சரணாலயம் கட்டணும் நிதி கொடுத்திருப்பாங்க எங்கெங்க சரணாலயம் இருக்கு சோ பினான்சியலா எங்கெங்க காசு கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் இந்த மாதிரி இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க எடுத்திருக்காங்க இந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா புலிகளை பாதுகாக்கிறதுக்கு சரணாலயம் அண்ட் மக்கள் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை புது திட்டங்களை ஆரம்பிக்கிறது எல்லாமே இதுல இருக்கு ஓகே நமக்கு ஒரு 55 ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் இது எல்லாமே எதுக்கானது அப்படின்னா ப்ராஜெக்ட் டைகர் இருக்கானு ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ